ॐ ह्रीङ्काराननगर्पितानलसिकां सौं क्लीं क्लां विभ्रतीं सवर्णां वरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशं मङ्कुशधरां सृग्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं பாதபத்மே சித்தா பிரணமாமி முகோர் முகோர் உருவாய்வாயு மறுவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாயு கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகணே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவர்கள் கொண்டு கந்தர அனுபூதியினுடைய பாடல்களை இன்றிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் கந்தன் என்பவன் நமக்கெல்லாம் போன வகுப்பிலே பார்த்த மாதிரி நம்முடைய வினைகளை நாம் நீக்கிக் கொள்வதற்காகவும் இறைவனாகிய பரம்பொருளை ப பற்றுவதற்கான ஒரு பற்றுக்கோடாகவும் இருப்பவன் கந்தன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெயிட்லெஸ் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் முன்னெல்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதா இருந்தால் பெரிய பெரிய பெட்டிகள் ஏன்னா எங்களுடைய இருந்து இந்தியாவுக்கு வருகிற பொழுது ஒரு பெரிய பெட்டி எல்லாம் மரப்பெட்டிகள் செய்து வைப்பார்கள் அதுக்கு பேர் இந்தியா பெட்டி அப்படின்னு பேர் எங்கள் ஊர்லெலாம் அந்த பெட்டியிலே வந்து எல்லா பொருட்களையும் வைப்பதற்கான ஒரு அறைகளெல்லாம் இருக்கும் அதில் ஆணியெல்லாம் அழித்து பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கு பேர் இந்தியா பெட்டி ஒன்று இந்தியாவுக்கு வருகிற பெட்டி அல்லது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிற வெட்டி பெட்டியாக இருக்கலாம் அவ்வளோ பெரிய பெட்டி அதை கப்பலிலே ஏற்றி கொண்டு போனார்கள் அதுக்கெல்லாம் இலவசமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா இப்போல்லாம் ஃப்ளைட்டில் போகும்போது முப்பத்தைந்து கிலோ அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே கொண்டு போனால் எத்தனையோ டாலர் அதுக்கு கட்ட வேண்டியிருக்கும் பணம் கட்ட வேண்டியது அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கொண்டு போக முடியும் என்று சொன்னார்கள் கனமான பொருளை கொண்டு போக முடியாது முதல்ல சாப்பாடு கொண்டு போக முடியாது இப்போ உள்ளேயே பெட்டி கடையெல்லாம் கொண்ட கடலை இதெல்லாம் அந்த ஒரு அம்மா எழுத்துன்னு வருவாங்க வாங்கிக்கலாம் பொதுவாக இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு பெரிய லிஸ்ட் இருக்கு இதெல்லாம் கொண்டு போக முடியும்னா லைட் வெயிட்டா அஞ்சு கிலோ உள்ள கொண்டு போகலாம் இறைவனிடத்தில் நாம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய மனதையும் அதில் இருக்கின்ற சம்ஸ்காரங்களையும் வினைகளையும் தவிர வேறு எதையுமே கொண்டு போக முடியும் இந்த ஒன்றுமே கொண்டு போக முடியாது என்பது எல்லாருமே சொல்லி வைத்தார்கள் குற்றாலத்து உரை ஈசன் அல்லால் நமக்கு உற்றார் இந்த உயிரை கொண்டு போகிற பொழுது நமக்கு ஈசனை தவிர யாரும் இல்லை ஈசனுடைய நினைவு தவிர வேறு எதுவும் கிடையாது சுவாமி ரங்கநாதாஞ்சி மகாராஜ் அவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கணும் எவ்வளவு வெயிட் கம்மியாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய பய பயணம் அதிகமாகவும் வேகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நான் ஒரு சுவாமிஜியை பார்த்துருக்கேன் நம்முடைய மடத்தில் ஒரு சுவாமி இருந்தார் அவருக்கு வந்து ஒரு இருபது இப்போ இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார் எனக்கு நானும் எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கோமோ தெரியலை அதாவது ட்ரான்ஸ்ஃபர் அப்படிலாம் இருக்குது போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிலாம் இருக்குது மடத்துலேயும் நானும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டே இருக்கேன் கொடுக்கலப்பா அப்படின்னு சொன்னார் அப்படியே மாராஜ் நான் சின்ன வயசுல நான் பிறந்ததுலேருந்து இருக்கேன் அவர் அதே மடத்தில் தான் இருக்கார் என்ன மாராஜ் எப்போ கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நான் முதல் தடவையாக கேட்டேன் எழுபத்தி எட்டில் கேட்டு இன்னுமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலையா இரு ஒரு வருஷம் பொறு அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அமைதியாக இருப்பேன் அப்புறம் ஒரு ஐந்து வருஷம் கழித்து மீண்டும் ஒரு லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நாற்பது வருஷமாச்சு இன்னுமே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அவருக்கு எழுபத்தி ஏழு வயசுக்கு மேலே ஆச்சு நம்முடைய ஒரே இடத்துல இருந்து நம்ம பழகி இருக்கிறோம் ஒரே இடத்துல அவருடைய வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே போவதற்கு தயாராக இருக்கிறான் சுவாமி சொல்கிறேன் நான் எப்போ வேணாலும் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அவர் இடத்துல ஒரு பையன் இருக்கும் இன்னொரு சுவாமியை பார்த்துருக்கேன் அவர் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவார் அவருடைய துணி ஒன்று துவைச்சி க நைட்டே துவச்சி காய காயப்பட்டுருவார் ஒரே ஒரு துண்டு தான் கட்டிப்படுப்பார் காலையில் எழுந்தவுடனே அந்த துண்டு எல்லாத்தையும் மடித்து ஒரு பையில் போட்டு சுருட்டி உள்ளே வச்சிருவார் பாயெல்லாம் வச்சுருவார் இந்த இந்த பொருட்கள்லாம் இவங்கவுங்களுக்கு கொடுக்கணும் ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுருப்பாரு நமக்கு அவர் வயதான காலத்தில் கூட இதே ப்ராக்டிஸ் நான் கேட்டேன் சுவாமிஜி என்ன இப்படி பண்ணுறீங்கண்ணா இல்லை எப்போ வேணாலும் இறைவன் நம்ம அழைச்சிட்டு போயிடுவான்ப்பா இடத்துல நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த மடத்துலையும் நம்ப முடியாது ஏன்னா இங்கேருந்து இன்னொரு சென்டருக்கு மாற்றிடுவாங்க அதனால் நம்ம தயாராக இருந்துட்டு போவோம் போச்சேன்னா அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் நான் போய் பையன் எடுத்துகிட்டு வரது மட்டும்தான் அந்த ஒரு துணியும் ரெண்டு கோவனமும் விற்கிறது இதை போன்ற ஒரு பற்று அற்றவர்களுக்கு இதைத்தான் பெருமான் அருணகிரிநாதர் இந்த உயிர்களுடைய நம்மெல்லாம் பார்த்து பாடுறாரு எப்பா இதெல்லாம் கல்லெல்லாம் சேர்த்து வைக்காதே அப்படின்னா கல் நாம் சேர்த்து வச்சதுலாம் என்னவா இருக்குது பேப்பரு கல் மணல் மண் மண்ணாக வாங்கி வைத்திருந்தோம் என்ன ஆச்சு மண்ணை எத்தனையோ ஏக்கர்லாம் வாங்கலாம் இத்தனை ஏக்கர் மண் எனக்கு சொந்தம் இறைவன் ஏற்கனவே கொஞ்சம் உள்ள வச்சு தான் அனுப்பியிருக்கார் நமக்கு சுமக்கக்கூடிய அளவு மண்ணை உள்ளே வச்சு அனுப்பியிருக்கார் கல் சேர்க்கிறான் அதையும் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கார் இங்கே வச்சுருக்கார் அந்த கல் இங்கே மேலே மண்ணு இங்கே கல் அப்போ அதை தான் சொன்னார் இப்போ முதல் பாடலில் இருந்து போகலாம் நெஞ்ச கண கல்லு நெகிழ்ந்தோருக தஞ்ச தருள் சண்முகனு சேர் புனை மாலை பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் இந்த நெஞ்சக்கர கல்லு என்று கல் ஒரு கல்லுன்னு சொல்றார் நெஞ்சம் என்கின்ற கல்லு இந்த கல்லை என்ன செய்வதுங்கிறத பற்றி தான் எல்லா நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே ஞானியர்கள் எல்லாமே இந்த கல்லை எப்படி நெகிழ்ந்து உருகச் செய்வது என்பதுதான் முதல் கேள்வி பாடலிலே முதலாவது எந்த ஒரு பாடலையும் பாடத் தொடங்குகிற பொழுது ஏதாவது ஒரு வேலையை செய்ய தொடங்குகிற பொழுது பெருமான் விநாயகரை தொழுகிற ஒரு வழக்கம் நம்முடைய மரபிலே இருக்கிறது அதன்படி இது முதலாவது பாடலை விநாயகப் பெருமானுக்காக பாடுகிறதாக சொல்கிறோம் ஆனால் ஒரு சில உரை ஆசிரியர்கள் அவர் இறைவனே தன்னுடைய முருகன் ஒற்றை காதலியவர் முருகனைத் தவிர வேறு யாரையும் பார்வோம் என்கிற ஒரு நிலை உள்ளவர் அவருடைய சொல்லாளர்கள் மிகவும் அருமையானது ஒரே மொழியிலே சமஸ்கிருதத்தையும் தமிழையும் இணைத்து பாடக்கூடிய ஒரு வல்லமை ஒரு இடத்துல இருந்தது இப்போ நம்ம அடிச்சுக்கிறோம் சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்லாம் ஏதோ தான் சொல்லுகிறோம் இறைவனுடைய இருந்து வந்தது சமஸ்கிருதம் தமிழ் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு என்ன மொழி வேணும்னா அன்பு மொழி வேணும் இதயம் பேசுகிற இந்த பேச்சு அவருக்கு கேட்கணும் நம்ம எல்லாம் இங்கே சமஸ்கிருதம் உயர்ந்ததா தாழ்ந்ததா தமிழ் உயர்ந்ததா பற்றி பேசப்பில்லை அருமையான ஒரு தமிழிலே இங்கு இறைவனை பாடுகிறார் நெகிழ்ந்து உருக பக்தியினாலே நாம் உருகுவதற்காக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு தஞ்சம் அடைந்தவர்களுக்கு அருள்கின்ற சண்முக பெருமான் யாரெல்லாம் அவரை அண்டி வருகிறார்களோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதவன் அவன் யாரெல்லாம் அவனை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடனே தருகிறானாம் என்ன அருள் செய்ய போகிறான் அப்படின்னா அவனுடைய இயல்பு அது இயல் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு அது இயல் ஒரு ஒரே ஆசிரியர் அப்படி எழுதுறாரு அது அவனுக்கு இயல்பாக உள்ளது அருள் செய்வது என்பது நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிற ஒரு இடத்துல சொன்னாராம் ஸ்ரீராமகிருஷ்ண இடத்துல ஒரு பக்தர் சொல்கிறார் இந்த இறைவன் கருணையே வடிவமானவன் அவன் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறான் எல்லாரையும் இது பண்ணுறான் நோயை வந்தால் குணமாக்குகிறான் இறைவன் கருணை வடிவ ஸ்ரீராமகிருஷ்ணன் சோ அது என்ன கடவுள் அப்படி இறைவன் படைத்திருக்கிறான் அவன் சாப்பாடு போட வேண்டியது அவனுடைய கடமை ஒரு தந்தை நிறைய பிள்ளைகளை பித்து வைத்திருக்கிறான் அவனுக்கு சாப்பாடு போடணும்னு அர்த்தம் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வயசுக்கு வந்து அதுக்கு திருமணம் செய்து வைக்கிறோன்னுங்கிறது ஒரு அர்த்தம் எல்லாம் பெற்று விட்டுட்டு நான் போய் மற்ற வீட்டில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஒருத்தின் ஒருத்தர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அறையில் வந்து பகவானே ஸ்ரீராமகிருஷ்ணரே நான் வந்து துறவு வாங்கி நினைக்கிறேன் ஞானோ உபதேசம் பண்ணுங்கள்ல டெய் மடையா முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுறேன் உங்கள் மாமியார் உன்னை தேடின்ட்டு இருக்கேன் அப்புறம் போனதுக்கப்புறமா சொல்லுவார் இவன் ஒரு ஒரு கடை என்னவென்னு சொல்லுவார் காபாலியோ என்னொன்று சொல்லுவார் இப்படிப்பட்டவன் ஒரு சோம்பேறி மா சோம்பேறி வீட்டில் மனைவிக்கு உழைச்சு காசு கொடுக்க மாட்டான் பிள்ளைகளெல்லாம் நிறைய உதவதுன்னு பெற்று வச்சுருக்கான் அது மாமியார்கிட்ட டெய்லி திட்டு வாங்குறான் இருந்தாலும் அவன் வந்து உபதேசம் வாங்குறான்னு நீங்கள் வந்திருக்கான் முதல்ல தன்னுடைய வேலையை செய்ய தெரியாதவன் இவன் சோம்பேறி இவன் வந்து ஞானத்தை எடுகிறானான் இப்போ யாருக்கு ஞானம் பாதை எது இறைவனுக்குரிய பாதை எதுனா தன்னுடைய கடமைகளை முடித்தவர்களுக்கு இப்போ இதெல்லாம் யாருக்கு கடமை இல்லை அப்படின்னா யாருக்கு ஞானம் ஏற்பட்டதோ அவனுக்கு இது கடமை அல்ல அவனுக்கு தெரிஞ்சிடும் வான்மீகி பெருமான் போகிறார் அவர் வீட்டை மனைவி எல்லாம் பிரிந்து போகிறார் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லைன்னா அவருக்கு ஞானம் ஏற்பட்டது அங்கே என்ன செய்யணுமோ அது தானாக நடைபெறும் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் இறைவன் ஞானத்தை தருகிற பொழுது ஒரு உயிர் ஞானத்தை பெறுகிற பொழுது அவனுடைய பற்று அருகிற பொழுது அவர்களுக்கு தேவையானதை அவனே செய்கிறான் அமுத இது சாட்சி நாங்கள்லாம் பல பிரம்மச்சாரிகள் சேர்கிற பொழுது மடத்தில் சொல்வார்கள் எல்லா ஒரு சில ஒரே ஒரு குழந்தை உள்ள சிங்கிள் சைல்டு இருக்குல்லையே அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள வீட்டிலேருந்து சில பிரம்மச்சாரிகள் வந்து மடத்தில் சேருவது உண்டு அவர்களுக்கு ஒரு சில வருடங்கள் போனோடனே ஒரு கவலை வரும் ஐயோ அம்மாவுக்கு வயசாகிடுச்சே யார் கவனிப்பார்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார் அந்த நியூஸ் எல்லாம் காதுக்கு வருகிற பொழுது ஒரு கவலை வருகிறது உண்டு தானே அப்போது எங்களுடைய மாராஜவர்கள் ஒருத்தர் எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்த ஒரு சுவாமிஜி சொன்னார்கள் தம்பி நீ கவலைப்படாதே உன்னை ஞானத்துக்கு தகுதியுடையவனாக துறவுக்கு தகுதியுடையவனாக யார் உன்னை எடுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு உன்னுடைய தாயாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் இத்தனையோ ஏழை தாய்மார்களுக்கு சாப்பாடு போடும்போது உன்னுடைய தாயாரனுடைய வயிற்றில் ஒரு துறவியை தந்த அந்த தாயினுடைய வயிற்றுக்கு சாப்பாடு போட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டார் சில ஆண்டுகள் ஆச்சு அந்த தாயாருக்கு யாரோ ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தர் சொன்னலாம் உங்கள் பையன்தான் சுவாமியா இருக்கா நான் மடத்தில் ஆமா அப்படின்னு சொன்னோடனே ஐயோ இனிமேல் ஒரு ஒரு பாக்கியமாக எனக்கு கருதுகிறேன் உங்களுக்கு சாப்பாடு தருவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் தாயேன்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டானா இதை கேட்கிற பொழுது அந்த சுவாமிஜி அவர்கள் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது இறைவன் தன்னுடைய கடமையை தனியாக செய்கிறான் சரியாக செய்கிறான் நாம தான் குழம்பி போயிருக்கிறோம் அது அவனுக்கு இயல்பானது என்று சொல்லி இயல்சேர் செஞ்சொல் புனை மாலை செம்மையான அழகு நிறைந்த இலக்கணங்கள் நிறைந்த இந்த மாலையை செய்வதற்காக இதை சிறப்பாக அமைவதற்காக பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் ஐந்து கரங்களுடைய ஆணை முகமான பிள்ளையாருடைய திருவடிகளை தொழுவோம் என்று சொல்லி கணபதியை துதிக்கிறார் இந்த கட் ஒரு கடலில் விழுந்தவனுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு இந்த இதை கல்லை பிடித்துக்கொண்டு கொண்டு நீந்துவா அப்படின்னு சொல்லுவோமா இந்த சம்சாரமாகிய ஆகிய சாகரத்திலே நம்ம ஒரு பெரிய பெரிய கல்லை பிடிக்கிறோம் அவன் வெளியிலே தெரிந்து அன்பை தேடுகிற பொழுது ஒரு சுதந்திரத்தை தேடுகிற பொழுது ஒரு ஒரு விரிவாக்கத்தை தேடுகிற பொழுது அப்போ தாய் தகப்படலாம் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப உளறான் பொழுது இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு விடுவோம் அப்படின்னா எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறது உண்டு மடத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற முன்னாடி எல்லா பிரம்மச்சாரிகளுடைய சொல்ல முடியாது ஒரு சில தாய்மார்கள் நினைப்பார்கள் ரொம்ப மடத்துக்கு போகாதரா போனோடனே உன்னை பிடித்துக்கொள்ளும் இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் சரி வரும்னு பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமி அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார்கள் அவங்க ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் உடனே இவர்களுக்கெல்லாம் மூளை குழம்பு என்ன செய்யறதுன்னா இவனுக்கு ஒரு கல்லை பிடிச்சி அவன் அதோட விழுந்தவன் தான் அதுக்கப்புறமா அவனுடைய பிள்ளைக்கு ராமகிருஷ்ணன் பேர் வைப்பாங்க அவனுடைய பொண்ணுக்கு சாரதா அப்படின்னு பேர் வைப்பாங்க பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் வித்தியாசமாக இருக்கலாம் அதனால் ஏன்னா தன்னாலே முடியாதது இது கால் கட்டுன்னு சொல்லி அவனுக்கு கல்லை கட்டி அவனை இது குளத்தில் தள்ளனால கூட நீந்தி வந்திருப்பான் பெரிய சம்சார கடலிலே அவனை தள்ளியிருக்கிறார்கள் புரிந்தவர்கள் சிரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்லை கட்டி கொண்டு விழுந்தவனுக்கு என்ன செய்வது அவனுக்கு கரையை ஏற முடியாது நாமும் இந்த சம்சாரமாகிய கடலிலே பெரிய பெரிய கற்களை கடத்தி கொண்டு கட்டி கொண்டு விழுந்திருக்கிறோம் கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை கழற்கு அன்பனாக்கியா ஆக்கினாய் கல்லால் கல் நாறு உரித்தென்னை ஆண்டு கொண்டாய் என்று திருவாசகத்தில் சொல்லுவார் மணிவாசக பெருமான் அழகான சொல்றார் கல் நாறு உரித்து என்னை ஆட்கொண்டாய் ஆண்டு கொண்டாய் மனம் வந்து எப்படி இருக்குன்னா கல் நாறு போல இருக்கிறது தான் கல்லில் நார் உரிப்பது போல இருக்குது உனக்கு அன்பு ஏற்படுத்துவது என்பது இந்த கல்லில் கூட நார் உரித்தரலாம் என்னுடைய மனதிலே அன்பை விதைக்க முடியாது அதனால் இது கூட சாத்தியம்தான் போல இருக்குது நாங்கள் திருப்பதி போய் கொண்டிருந்தோம் அப்புறம் நாங்கள் இதை பற்றி பேசி கொண்டிருந்தோம் கல்லில் மரம் உழைத்தாலும் முளைக்குமே தவிர அன்பு முளைக்காது மறாஜ் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போது நம்முடைய பூஜாரி மராஜ் அங்கே பாருங்கோ அப்படின்னு கேட்டார் ஒரு ஒரு பெரிய உச்சியிலே பெரிய வெறும் பாறை இருக்கிறது அதுக்கு மேலே ரெண்டு மரம் பெரிய மரமாக இருக்குது அப்போ சொன்னார் நம்முடைய மடத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மடம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி உரமெல்லாம் போடுகிறீர்கள் இது ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு பாறையிலே மரம் உளைத்து நிற்கிறது எப்படின்னு கேட்டார் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோம் சொன்னார் இது இறைவன் அவனுடைய இச்சைப்படி கல்லில் கூட மரத்தை உருவாக்குவான் அப்படின்னு சொன்னார் இறைவன் தன்னுடைய கருணையை காட்டுகிற பொழுது இந்த கல்லிலே மரம் முளைக்கும் தேரை இருக்கிற பொழுது ஏன் பண்ண முடியாது அவனால் முடியும் ஊசியிலே ஒட்டகத்தை புகுத்தக்கூடியவன் என்று சொல்லி சிறிதாமு சொல்லுகிறார் விதியை விதைத்தவன் அவன் அந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு செய்யக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுவார்கள் விதிக்கே ஒரு விதிவிலக்கு தரக்கூடியவன் இறைவன் இந்த கல் என்பது மலை மலையை குறிக்கிறது கல் என்பது திருச்சி நம்முடைய திருச்செந்தூர் இல்லை திருப்பரங்குன்றத்தை குறிக்கக்கூடியது இந்த கல் என்பது திருப்பரங்குன்றத்தை குறிக்கக்கூடியது அந்த குன்றம் என்பது முருகனுடைய வாச வாசஸ்தலம் ஆகவே இந்த கல் உன்னுடைய மனம் என்னுடைய மனமாகிய கல் நீ வாழ்வதற்குரிய குன்றமாக மாறட்டும் என்பது இங்கே பிரார்த்தனை இந்த கல்லை நாம் வந்து பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கிறோம் பிறக்கும் போதே கொண்டு வந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது அது வந்து தன்னைத்தானே புதுப்பித்து இந்த ஒரு ஆயிரம் ஜிபி உள்ள ஒரு டிபி உள்ள ரெண்டு டிபின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி அது ஹார்ட் டிஸ்க்கு இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு இது உள்ளே நிறைய இருக்குது எவ்வளவு போட்டாலும் இருக்குது எடுக்கும்போது எடுக்கும்போது திறக்கும்போது ஃபைல் ஃபைலாக போகிறது ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஆயிரம் ஜிபி உள்ளது நீங்கள் எவ்வளோ வேணாலும் திறந்து பாருங்கள் நிறைய பாட்டு வரும் நிறைய படங்கள் வரும் நிறைய புத்தகங்கள் வரும் எங்ககிட்டேயும் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது தனியாக ரெண்டு டி இங்கே பார்க்குற பொழுது இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம எப்போ ஓப்பன் பண்ணோம் ஆரத்தி சமயத்தில் ஓப்பன் பண்ணுவோம் கண்டனன்னு ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்த நம்முடைய மனம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஓப்பன் ஆச்சு ஜெயின்னு சொல்லும்போது ஆகா நம்ம ஆரத்திக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும் தியானத்திலே உட்காந்து ஓம்னு ஆரம்பிப்பேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களுக்குலாம் சமாதி நமக்கு சமாதி தான் தியானத்துக்கு சமாதி அதோட தியானம் முடிந்தது நாம ஜபம் முடிந்தது இந்த கல் இந்த ஹார்டு இது ஹார்டு டிஸ்க் சரியான ஹார்டு இது உடைக்க முடியாது அந்த ஹார்டு டிஸ்க்குன்னு சொன்னேன் இது ஹார்டான டிஸ்க் இது உடைக்க முடியாது இதை கரைப்பதற்கு யார் வரும் இந்த கல் பொடி செய்ய முடியாதது அதனால் இதையும் ஒடித்து அனுபூதி பிறப்பதற்காகவே இதை செய்கிறேன் இந்த இந்த பணியை அவர் செய்திருக்கிறார் நமக்கு சுட்டி இது கல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது ஆன்மீகத்தில் முதலாவது என்னென்னா இது கரைக்க முடியாத கல் என்பதை தெரிந்து கொள்வது தான் இது மாயை என்று தெரிந்தால் அந்த மாயையானவள் சிரித்து கொண்டே ஓடி விடுவாள் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார் மாயை அப்படின்னு தெரிந்து கொண்ட உடனே அவள் சிரித்துட்டே போயிடுவாளாம் ஐயோ என்ன என்னை பார்த்துட்டானே அவனு விளையாட்டிலே தாய்ச்சியை தொட்டவுடன் விளையாட்டு முடிந்து விடுகிறது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமுக்கு சொல்லுகிறார் அந்த மாதிரி இது பதினோராவது விக்கெட்டு இது முடிஞ்சான விளையாட்டு முடிஞ்சு போச்சு அதற்காகவே காத்திருப்பது போல அவன் இறைவன் ஓடக்காரனாக வருகிறான் நம்மிடத்திலே நம்மை கரையேற்றுவதற்காக வருகிறான் ரொம்ப லக்கேஜ் ஏற்றிட்டு போனால் ஓடக்காரன்லாம் தூக்கி கூட்டிட்டு போக மாட்டான் என்ன சொல்லுவான் முதல்ல உன்னுடைய லக்கேஜை கூற உன்னுடைய பெட்டிப்படைக்கு நாங்கள்லாம் இலங்கையில் பார்த்துருக்கோம் அங்கேருந்து மக்கள் அகதியாக இந்தியாவுக்கு ஓடி வருவார்கள் சிறிய பெரிய கப்பலில் வந்து போட் சின்ன சின்ன போட்டாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தைந்து பேர் ஏற்றுவார்கள் அகதிகளாக வருகிற பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ரெண்டு துணி ஒரு சட்டியில் கொஞ்சம் அரிசி பருப்பு வச்சுக்கலாம் தவிர அதிகமாக தூக்க முடியாது அதையும் மீறி கொண்டு போகிறவர்களுக்கு என்ன பண்ணுவானா கடலில் நடுவில் வருகிற பொழுது எல்லாம் தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு பரிதாபமான விஷயங்கள் என்னென்னா பரிதாபங்கள் நிறைய நிறைய நடந்திருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னுடைய நண்பருடைய போட்டில் அவர்கள் போகிற பொழுது அவன் சொன்ன விஷயம் அவர்களை ஒரு வயதான தாய் இருந்திருக்கிறார் ஒரு தென்னை ஒரு ஒரு வயதானவர் இருந்திருக்கிறார் ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு கண் தெரியாது இன்னொருத்தருக்கு காது கேட்காது வயதானவர்கள் ரெண்டு பேரை அழைச்சிட்டு போயிருக்கிறார்கள் அந்த போட்டு கவிழை போகிறது யாராவது ரெண்டு பேர் இல்லாட்டி லக்கேஜ் எல்லாம் குறைத்தார்கள் முடியாத ரெண்டு பேர் தூக்கி வீசணும் இல்லாட்டி மொத்த போட்டும் போயிடணும் நானே இந்த ரெண்டு வயதானவர்களை தூக்கி வீசியிருக்கிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயங்கள் இது மாதிரி நம்முடைய மனதிலே இன்னும் ரெண்டு ஒன்று கண் தெரியாதவன் ஒரு காது கேளாதவன் உள்ளே இருக்கிறான் இந்த ஞானத்தை பற்றி பார்க்காதவனாக இருக்கிறான் அவன் ஞானத்தை பற்றி கேள்விப்படாதவனாக இருக்கிறான் பற்றோடு இருக்கிறான் அவன் ரெண்டு பேரையும் தூக்கி வீசிட்டா அந்த போட்டு இந்த வாழ்க்கையாக படகிலே நாம் சுலபமாக பயணிக்கலாம் என்பது இந்த பொருளாக இங்கே வச்சுக்கலாம் அது ஒரு பரிதாபமான ஒரு செயல் இங்கே தான் இருந்தாலும் கூட இங்கே சொல்லுவது ஒரு பொருத்தமாக இருக்கும் நமக்குள்ளே இதை தெரிந்து கொள்ளாதவர்கள் இருவர் இருக்கிறார்கள் அவர்களை தூக்கி அறிய வேண்டும் அடுத்தது சொல்லுகிறார் இயல்சேர் சண்முகனுக்கு தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் புனை மாலை என்று சொல்லுகிறார் இலக்கணத்துக்கு நம்முடைய பா இலக்கணத்திலே ஒரு சில அதுக்கான உவமைகளை சொல்லுகிறார்கள் பா இலக்கணம் எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்னா சொல்லு எழுத்து பொருள் யாப்பு அணிங்கிற ஐந்தும் இதெல்லாம் சேர்ந்தாதான் அது இயல் என்று சொல்லுகிறார்கள் இந்த கவிதை இயல் எப்படி இருக்க வேண்டும் நுணுக்கமாக அதுக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கிறார்கள் ஒன்று ஐந்து இலக்கணங்களை இங்கே சொல் என்று சொல்லி சொல்லி அந்த சொல்லு அதுக்கான எழுத்து இரண்டும் இறைவனாக இருக்கிறான் சொல்லும் பொருளும் என நாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே சொல்லி அபிராமிய நாங்கள்லாம் தொழுதோமா இல்லையா சொல்லுகிற பொழுதே ஒரு ஆனந்தம் வருகிறது அம்பிகையினுடைய வார்த்தை அவனுடைய மகன் தானே இவனும் அதே போலத்தான் இருக்கிறான் சொல்லு பொருள் இரண்டுக்கும் ஒரே ஒருவனாக இருக்கிறான் இங்கே எழுத்து என்பதையும் சேர்த்துக் அவன் ஓங்கார ரூபமாக இருப்பதனால அவன் எழுத்தும் சேர்ந்தவனாக இருக்கிறான் ஒரு கொஞ்சம் அடுத்த படிக்கு போயிருக்கிறான் சொல்லுக்கும் எழுத்துக்கும் சொல் என்பது எழுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவதாக செம் என்றால் பொருட்ச செறிவு உடையது செஞ்சொல் என்று சொன்னார்கள் இல்லையா செம்மை அப்படின்னா பொருள் அழகு நிறைந்தது பொருள் அடர்த்தி நிறைந்தது என்று சொல்லலாம் புனைதல் அப்படின்னாலே கோர்த்தல் சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம் மாலை என்பது யாப்பு இப்போ எல்லாமே ஐந்து இலக்கணங்களும் இதுக்கு பொருந்தி வருகிறது இந்த இத்தகைய மாலையை உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொன்னது சத்துவகுணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் நெஞ்ச கனக்கல்லு நெகிழ்ந்து உருக என்னுடைய மனந்த மனமாகிய இந்த கல்லு நெகிழ்ந்து உருகி போவதற்காக இந்த செஞ்சொல் அருமையான செம்மையான சொல்லு பொருளு அணி இலக்கணங்கள் எல்லாம் மாறாத ஏன்னா அவன் தமிழ் கடவுள் இல்லையா அவங்ககிட்ட போய் கசமசான் பேசிட்டு இருந்தா என்ன அவரிடத்துல போய் பேச முதல்ல தமிழ் கத்திவிட்டோம் அப்புறமா பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம போய் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இல்லையா அவர்கிட்ட போய் தமிழில் அழகான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு நம்ம மெட்ராஸ்லேருந்து போனால் அவன் எப்படி பிரார்த்தனை பண்ணுவார்கள் இல்லையா நான் நைனா நல்லா கீரியா அப்படின் நல்லா கீரியா அப்படின்னா நான் எங்கிட்ட வேலுக்கு கீரிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அது அழகான தமிழிலே அவனிடத்தில் சென்று பேச வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அழகான நெஞ்ச கன கல்லு இந்த கல்லு கனமாகிய கல் பெரிய கல்லு உருக தஞ்சமாகிய தஞ்சமடைந்தவர்களுக்கு அருள் செய்கின்ற சண்முகனுக்கு இயல்சேர் சொஞ்சல் புனைமாலை சிறந்த சிறந்திட வேண்டும் என்று சொன்னார்கள் அவனுக்கு இயல்பாகவே அழகான அந்த செஞ்சல் என்னுடைய நான் புனைகின்ற இந்த மாலை சிறந்து விளங்குவதற்காக பஞ்சக்கர ஆணை பதவும் பணிவோம் ஐந்து கரங்களை உடைய பிள்ளையாரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஐந்து பஞ்சக்கரம் இன்னொன்று பஞ்சவக்ரம் அப்படின்னாலே சிவபெருமானை குறிக்கக்கூடியது பஞ்சாட்சரத்தின் இறைவனுடைய தலைவனாகவும் சிவபெருமானை பஞ்சக்கரவானை அப்படின்னா இறைவனை சிவபெருமானை குறிப்பிடக்கூடியது பஞ்சவக்ரானை அவனுக்கு ஐந்து தலைகளுடைய இறைவனை குறிப்பதாகவும் சொல்லுகிறார்கள் ஐந்து முகங்களை உடைய இறைவனை சிவபெருமானை குறிப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இவன் சிவ குரு குமாரன் இவன் சிவஸ்வரூபன் என்று சொல்லியதுனாலே ஒரு சிலர் இந்த முருகனுடைய தனிக்காதல் கொண்டவர்கள் என்ன எழுதுவார்கள் ஒரேனா இங்கே பிள்ளையாரெல்லாம் அவர் கும்பிடல அவர் என்ன சொன்னார் சிவகுமாரனாகி உன்னையை வணங்குகிறேன் அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலேயே அவர் வேண்டிக் கொண்டதாக எழுதுவார்கள் இதெல்லாம் ஒரு தனியான ஒரு இது தானே யாருமே வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது இப்போ நம்ம எல்லாம் வீட்டில் போகிற பொழுது சொல்லுவோம் இந்த நேற்றை விட இன்றைக்கி இட்லி நல்லா இருந்தது அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்ல சொல்கிற முடிந்தவர்கள்லாம் நேற்று உங்கள் அம்மா சமைச்சாங்க இன்றைக்கி நான் சமைச்சிருக்கேன் உனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு கேட்பார்கள் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜோக் இங்கே ஞாபகம் வந்தது ஒரு யாரோ ஒருத்தன் ஹோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் அங்கே அந்தம்மா வீட்டுக்காரம்மா கேட்டான் ஏய் நான் வீட்டில் சமைக்கிற அன்னைக்கெல்லாம் கடவுளை அவ்வளோ மண்டாடி மண்டாடி வேண்டிட்டு சாப்பிடுவேன் இங்கே வந்தோன்னு எடுத்தோன்னே சாப்பிட்றியனை இல்லை இங்கே சமைக்க தெரிந்தவன்தான் இருக்கா அதனால் பிரச்சனை இறைவனை வணங்குகிற பொழுது சமைக்க தெரிந்தவனை இது நாம் அப்படியே ஆன்மீகமாக மாற்றிக்குவோம் இறைவன் சமைக்க தெரிந்தவன் தானே சமைக்க தெரிந்தவன் முருகப்பெருமான் காத்தல் அழித்தல் படைத்தல் எல்லாவற்றையுமே செய்யக்கூடியவன் அவனே எனக்கு தலைவனாக இருக்கிறான் அதனால அவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்பதனாலே அவனையே வணங்கினேன் என்று சொல்லி இவரை செய்கிறார்கள் அதுபோல மீனாட்சி பிள்ளை அவர்கள் ஒரு ஒரு பாடலிலே சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு பல கல்லடி பட்டிருக்காங்க இறைவன் பாவம் சிவபெருமானுக்கு பல கல்லடிகள் கிடைச்சிருக்குது இவன் சிவகுமாரன் அல்லவா இறைவனுக்கு உமையம்மை மலையத்துவசனுடைய ம மகள் மலை மகள் அவள் தழுவினா கொண்டிருப்பதனாலே அவனுடைய நெஞ்செல்லாம் பாரம் அந்த அம்மா எவ்வளோ பாரமாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தெல்லாம் மோதிரமாக போட்டிருக்கிறவளுக்கு ரொம்ப வெயிட்டாக தானே இருப்பாள் நம்முடைய அம்பிகை எப்பயுமே வெயிட்டு தான் அவளுடைய பாரத்தை சுமந்து சுமந்து அவனுடைய நெஞ்செல்லாம் இறைவனுடைய நெஞ்செல்லாம் பாரமாக இருக்கிறதான் இந்த பாண்டிய மன்னன் வந்து இந்த பிட்டுக்கு மண் சும மண் சுமக்கிற பொழுது அடி அடினு அடித்து இறைவனுடைய முதுகெல்லாம் வீங்கி போனதுனால அங்கேயும் ஒரே பிரச்சனையாக போச்சு அதுவும் கல் மாதிரி போச்சு மரத்து போச்சு இறைவனுக்கு முன்னுக்கு போச்சு பின்னாடியும் போச்சு முதுகும் போச்சு அர்ஜுனன் அந்த பயலும் சும்மா விடலை வில்லாலே எடுத்து அவருடைய தலையில அடுத்ததுனால இறைவனுடைய தலையெல்லாம் பிடிச்சி போச்சு ஏற்கனவே அங்கே பிரச்சனை இறைவனுடைய தலையினாலே பிரச்சனை கங்கை இருக்குது பாம்பு இருக்குது நிலவு இருக்குது என்ன இல்லை அங்கே அனைத்தும் இருக்கிறதுனால இவன் வேறு அங்கே அடியு அடித்ததுனாலே தலையும் அங்கே மர மறத்து விட்டது அவனுக்கு பார்த்தாரு முன்னாடி பின்னாடி மேலே எல்லாம் போச்சு உன்னுடைய பாதங்கள் மட்டும் மென்மையாக இருக்கின்றன ஏன் அது மட்டும் மென்மையாக இருக்கணும் அதனால தான் நாங்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணோம் எங்களுடைய நெஞ்சை கல்லாகவே வைத்திருக்கிறோம் அங்கே உன்னுடைய கால்களை வை அப்படின்னு சொன்னார் இங்கே மட்டும் கல் இருக்கு இல்லையா நமக்கெல்லாம் நிறைய கல் இறைவன் இவன் அதான் கற்றாமரை பொற்றாமரைலாம் வேண்டாம் இந்த கற்றாமறையிலே உட்காருன்னு பிரார்த்தனை பண்ணலாம் இனிமேல் இந்த கல்லாகிய தாமரைகளை உட்கார்ந்து தாமரை இறைவன் அடிப்பான் வெள்ள எடுத்து நீ எங்கே புதுசாக தமிழ் கொண்டு வந்த முருகப்பெருமன் அடிக்க போறேன் இந்த கல்லால் ஆகிய நீ உட்கார்ந்து கொள்ளுன்னு சொல்லி ஏன்னா பொற்றாமரை இருக்கும்போது கல் தாமரை இருக்கக்கூடாதா அந்த மாதிரி இறைவனுடைய திருவடிகள் நம்முடைய நெஞ்சமாகிய பாத நெஞ்சத்திலே இந்த கல்லிலே பாறையிலே உட்கார்ந்து கொண்டு அதை அழிக்க வேண்டும் கல்லிலே நார் உரிப்பது போல செய்ய வேண்டும் நிறைய நமக்கெல்லாம் நிறைய இருக்குது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார் மேலே அடுக்கி கொண்டே போகிற பொழுது இடம் இல்லைன்னா என்ன பண்ணும் ஏதாவது ஒன்றை எடுத்தால் தான் இன்னொன்று வைக்க முடியும் வீட்டில் நிறைய பரனில் நிறைய பொருட்கள் வச்சுருப்போம் ஏதாவது ஒன்றை எடுத்து வீச வேண்டும் என்றால் என்ன பண்ணுவோம் நம்ம இன்னொன்றை தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வீசுங்கள் அப்போ ஒரு புதிதாக அந்த பொருளுக்கு இடம் கிடைக்கும் என்பது போல் சரி இப்போ இவ்வளோ பற்றுக்கள் இருக்கிறதே இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றை புதிதாக பற்றிக்கொள்ளு பற்றற்றான் பற்றினை பற்றுன்னு சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் இறைவனுடைய திருவடிகளை பற்றிக்கொள்வதனாலே இந்த நம்முடைய பட்டுக்க பற்றுக்களை தான் போய் சேரும் ஏன்னா நம்முடைய தோல் வந்து மாட்டு தோல்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க மாட்டு தோலாடா உனக்கு எருமை தோலாடா உனக்கு அம்மா திட்டுவாங்க பழைய ஞாபகம் வரும் உங்களுக்கு எல்லாம் அந்த ஏன் மாட்டு தோல் அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிற கதை இருக்கிறது மாட்டு மாடு வந்து எப்படின்னா அம்பா அம்பா அப்படின்னு கத்துமா ஆண் நான் நான் கத்துமா உடனே அதை வெட்டி தோலை ஏறிச்சுன்னு அப்பையும் நான் தான் நான் தான்ன்னு சொல்லுவோம் திரும்ப என்ன பண்ணுவான் அதில் இந்த உடுக்கை இந்த நம்ம கிராமத்திலே அடிப்பாங்க இப்படி வச்சு தேய்ப்பாங்க ஊன்னு வரும் ஸ்ரீராமர் சொல்லுகிறாரு நீயே நீயே அப்படின்னு சொல்லி அது பெங்காலியில் சொல்ல தூஹு தூகுன்னு சொன்ன உடனே அவன் அடிக்கிறத நிப்பாட்டான் அது கூட அதோட அதனுடைய வேதனை முடிந்தது எப்போ வரைக்கும் நான் நான் சொன்னதுன்னா அப்போ அடித்தான் வெட்டு நான் கொண்டான் பேப்பு இழுத்து வெயிலில் காய வச்சு முரமாக்கி அடி அடின்னு அடித்து அதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா எப்போ நீ என்று சொன்னானோ அதோடு அதனுடைய பிறவியினுடைய வேலை முடிந்தது வந்த வேலை முடிஞ்சது கிளம்பு அப்படின்னு டிக்கெட் கிடைச்சிருவாங்க ஹாஸ்பிட்டலில் அது வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் இல்லைன்னா முடியாது நமக்கு அது நல்ல ஹாஸ்பிட்டலை பற்றி இருக்கேன் அப்போது ஒரு அறையிலே நிறைய இருட்டு இருக்குது ஸ்ரீராம சொல்கிறார் நிறைய வருஷமாக இருளடைந்த அந்த அறையிலே நம்ம வந்து நிறைய இருட்டாக இருக்கிற அந்த அறையிலே கொண்டு போய் ஒரு விளக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்னா இந்த வெளிச்சம் வந்து வர இருள் போகுமே தவிர இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் எத்தனை வருஷமான இருட்டாக இருந்தாலும் கூட உன்னுடைய அருட்பார்வை வருகிற பொழுது வெளிச்சம் வருகிற பொழுது இருளுக்கு இடம் இல்லை ஏன்னா இருளுக்கு இருப்பிடம் ஏது இருளுக்கு என்பது இருள் என்பது ஒரு இல்லாத ஒரு பொருள் ஆனால் அது இருக்கிறதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஏனென்றால் அங்கு வெளிச்சம் இல்லை இறைவனுடைய அருளை பெறாத வரைக்கும் நமக்கு இருள் இருப்பதாக நினைக்கிறோம் ஐயோ இவ்வளவு இருக்குது இவ்வளவு மரம் இருக்கிறது இவ்வளவு வினை இருக்கிறதே இவனுக்கு போய் அருள் செய்தார்களே யோசிச்சு பாருங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் கிரிஷ் சந்திரகோஸ் செய்யாத பாவங்கள் இல்லை ஆனால் ஒன்றை செய்கிறான் அவன் எல்லா பாவங்களையும் செய்தவன் எல்லாவற்றையும் செய்தவன் ஒன்றை செய்கிறான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவடிகளிலே அடைகிறான் எல்லாவற்றையும் செய்தாலும் கூட அவன் பிறருக்கு தீங்கு செய்யாதவன் தனக்கு அழிவை தேடிக்கொண்டானே தவிர பிற உயிருக்கு அவன் தீங்கு செய்யாதவன் பிறரிடத்திலே அவன் வஞ்சனை செய்யாதவன் அப்படிங்கிற இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது நாம மேலாட்டமாக மேலார்ந்த சிந்தனையில பார்த்தோம்னா எவ்வளவோ தவறுகளை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாயன்மாருடைய வாழ்க்கையில் ஏன் கண்ணப்பண்ண கொல்லாத மிருகங்களுக்கு வகை இருக்குதா எல்லா மிருகங்களும் ஒரு மிருக காட்சி சாலையே வச்சிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா அவ்வளவு மிருகங்களை கொன்று வேட்டையாடி இருப்பார் இறைவன் உடனே பார்த்தோன்னே அவருக்கு ஏழை நாள் தான் ஒரே ஒரு வாரத்தில் முடிஞ்சது ஏழாவது நாள் அவர் இறைவனிடத்தில சேர்ந்துட்டார் எல்லாம் எத்தனை பிறவிகளில் இருக்கிறோம் எத்தனை ஆண்டுகளாக நாம கேட்கிறோம் இறைவனுடைய திருநாமத்தை எங்கேயாவது ஏதாவது நடந்ததா நமக்கு இது அவர்களுடைய பிறவி பிணியை நீக்குவதற்கு இறைவன் நினைத்தால் அடுத்த கணம் அவருடைய இருள் போய் விடுகிறது இதுக்கெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுக்கிற இன்னொரு உதாரணம் இருக்கிறது இந்த செம்பு பாத்திரம் அது டெய்லி தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு குருநாதர் சொல்லிக் கொடுப்பார் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய குரு அவர் சொன்னார் தம்பி பாருப்பா நீ டெய்லி ஜபம் தியானம்லாம் பண்ணும் தியானம் பண்ணணும் அப்படின்னே ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த செம்பு பாத்திரத்தில் களிம்பு ஏறி இருக்கும் அதனால் டெய்லி தேய்க்கணும் அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படியே அமைதியாக உட்காந்து நிமிந்து பார்ப்பார் குருவே ஒன்று கேட்கலாமான்னு என்னப்பா உன்னு இல்லை இந்த பாத்திரம் தங்கத்தில் பண்ணிட்டா என்ன அப்படின்னு கேட்பார் அவருடைய குருநாதருக்கு வாயெல்லாம் அடிச்சு போறே நீ எங்கே இருந்ததாக கற்றுட்டு வந்தா நம்முடைய பாத்திரம் தங்கமாக மாறுகிற பொழுது அதை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை பாதுகாப்பாக வச்சுருக்கண்ணே இப்போ இந்த காலத்தில் அது வேற விஷயம் நீங்கள் கேட்கலாம் எந்த பேங்க்கில் சுவாமி வைக்கிறது அப்படின்னா பேங்க்கில் வச்சுரு தயவு செய்யுது ஆகவே அது வேற விஷயம் அதனால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய அருளினாலே நம்முடைய வினைகள் நீங்க பெற்றவர்களுக்கு அவன் தங்கமாக மாறிவிடுகிறான் அவனுடைய மனதிலே தீய எண்ணங்களும் மற்ற எண்ணங்கள் எல்லாமே போய்விடுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார் இதே மாதிரி ஒரு கதை இருக்கிறது இந்த போதோங்கிறப்ப போயிட்டு ஒரு கோயிலில் போய் மணி அடிச்சுட்டு இருந்தான் ஊர் மக்கள்லாம் நினைச்சாரு ஆஹா இந்த கோயிலில் யாரோ உள்ளால் நாள் அடைஞ்சு இந்த கோயிலை புனருத்தாரணம் செய்திருக்கிறார்கள் எல்லாரும் போங்க கும் கும்பிட போகலாம் அப்படின்னா அங்கே போய் பார்த்தா போதோ சும்மா மணி அடிச்சு சங்க ஊதி மணி அடிச்சுட்டு இருக்கும் அப்போ மக்கள்லாம் திட்டுவார்கள் ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா முதல்ல இந்த கோயிலை மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கூட்டி பெருக்கணும் சுவாமி சிலைக்கு அங்கே வைக்கணும் அதுக்கப்புறம் பூஜை பண்ணி தானே மணி அடிக்கிறோம் சும்மா மணி அடிக்கிறேன் அப்படின்னா நம்மளும் இப்படியெல்லாம் மணி அடிக்கிறோம் பாருங்க பட்டை இது ருத்ராட்சம் நிறைய எல்லாம் போட்டு நாமளும் ஒரு தெய்வீக புருஷர்களாக கோயிலுக்கு போகிறோம் போகும்போது போகும்போது நினைக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய மனதில் வந்து போய்விடுகிறது அங்கே உண்மையிலேயே இறைவன் இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் இருக்குது உண்மையில் அது ஒரு இறைவன் இருந்தால் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டிருப்பானே இருந்தால் கேட்டிருப்பானே அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இருப்பதாக உன்னுடைய பிரார்த்தனை சொன்னாயா அப்படின்னு ஒரு கேள்வி இறைவன் கேட்டா என்ன சொல்கிறது நான் தான் இங்கே உட்காந்துட்டு இல்லையா திருஞான சம்பந்தன் பார்த்தானே கபாலி சொல்லுவாரா இல்லையா இறைவன் இருந்திருந்தால் என்னுடைய பிரார்த்தனை கேட்டிருப்பானே இல்லை பிரார்த்தனையும் கேட்கலண்ணா சொல்லுவான் திருஞான சம்பந்தன் பார்த்தானேப்பா இந்த அருணகிரிநாதன் வந்தானே என்னுடைய குழந்தை முருகனை பார்ப்பதற்கு பக்கத்தில் வந்தானே எத்தனையோ தவமுனிவர்களாகிய ராமகிருஷ்ணன் அந்தரும் அன்னை சாரதாதேவி என்னை பார்க்க வந்தார்கள் அப்போல்லாம் நான் அங்கே தானே உட்கார்ந்துருந்தேன் அப்போ நீ பா அதை பற்றி நீ கேள்விப்படவில்லையா அருளாளர்கள் கோயிலிலே சென்று இறைவனுடைய சாநித்தியத்தை அங்கே நிலைநிறுத்தி வைக்கிறார்கள் இந்த கல்லு உருவதற்காக அந்த கல்லிலே இறைவனை ஸ்தாபனம் செய்திருக்கிறார்கள் அப்போ அங்கே இருந்து இறைவனுடைய சாநித்தியம் நமக்கு வருகிறது இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக செய்து வைத்தவை அடுத்தது முதலாவது பாடலுக்கு போலாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இந்த பாடலை பாடினோன்னே ஒரு ஒரு பிரச்சனை வந்துடும் எல்லாம் இந்த முருகப் இறைவனாக பஞ்சமுகம் உள்ளவனாக வல்லவனாக பாடினவர்களுக்கு அப்படின்னு ஒரே எழுதினவர்களுக்கு இந்த யானை சகோதரனே என்று சொல்லி இங்கே ஒரு முற்று அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் நான் தேடுகின்ற ஒன்று இருக்கிறது தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி யானை சகோதரனே என்று சொன்னார்கள் அழிப்பதற்காக கஜம கஜமுகாசுரன் போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக செருவில் சாடும் போர் செய்து அழிப்பவனான ஒற்றை கொம்பு உள்ளே ஒப்பற்ற அந்த விநாயகப் பெருமானை தனியானை சகோதரனே அவருக்கு சகோதரனாக இருக்கிறவனே இங்கே ஒரு சொல்கிறார் ஆடும் பரி என்று சொன்னார்கள் இந்த மயிலுக்கு பிரணவஸ்வரூபமான மயில் என்று சொல்வார்கள் மாயைக்கு ஒப்படுவார்கள் எப்படி மயில் நான் போன வகுப்பில் சொன்ன மாதிரி மயில் வந்து தன்னுடைய தோகையை எப்படி சுருக்கி வைத்திருக்கிறது இறைவன் ஒடுக்கமாகிய நிலையில் இருக்கிறான் எப்படி மயில் தன்னுடைய தோகையை விரிக்கிற பொழுது எப்படி கடறெல்லாம் உருவாகி நிறைய இவ்வளோ பெரிய தோகை இருந்ததாங்கிற மாதிரி இறைவன் இந்த தன்னுடைய மாயையினாலே என்ன செய்கிறான் இந்த உலகம் தோன்றுகிறது ஏற்கனவே ஒடுங்கிய நிலையிலே இருந்த அந்த உலகம் இப்போ தோன்றுகிறது மயில் நடனம் எடுகிறது இப்போது அதுக்கான காத்தல் நிலையிலே இருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்குறோம் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் அந்த மயில் தன்னுடைய தொகைகளை சுருக்கி கொள்ளுகிறது இறைவன் ஒடுக்கத்தை அழிவை கொண்டு வருகிறான் அந்த உலகம் அழி அழிவுக்கு செல்கிறது ஒடுக்கத்திற்கு செல்கிறது எங்கு இருந்ததோ அங்கேயே அது சென்று விட்டது தோன்றி இருந்ததேப்பா இவ்வளோ பெருசாக தான் இருந்ததே ஆமாம் பெருசாக தான் இருந்தது இப்போ இங்கேனா அது ஒடுக்க நிலையிலே இருக்கிறது என்பதை காட்டுகிறது அதான் மயில் வந்து மாயா மரத்தை குறிப்பதாக மாயை குறிப்பதாக செல்கிறார்கள் இறைவன் அந்த மாயையின் மீது அமர்ந்திருக்கிறான் இறைவன் மாயைக்கு கட்டுப்பட்டவன் அல்ல என்று எல்லா வேதாந்த கருத்துக்களுமே சொல்லி வைக்கிறது இந்த மாயை இறைவனுக்கு கட்டுப்பட்டதை தவிர இறைவன் மாயைக்கு கட்டுப்பட்டவன் அல்ல அதனாலே முருகப்பெருமான் இந்த மாயையின் மீது உலவுகிறான் ஏன்னா அது அவனுடைய விருப்பம் ஸ்ரீராமஷ்ணு சொல்கிறார் இது இறைவனுடைய விருப்பம் அது அவனுடைய வெளியிலே அவனுடைய விளையாட்டு அதற்காக அந்த மாயை அவன் வைத்திருக்கிறான் மாயை இந்த மயில் ரூபத்திலே அவனுடைய விளையாடு பொருளாக இருக்கிறது அவன் பறந்து செல்வதற்காக அவன் குதுவழிப்பதற்காக இருக்கிறது இதை வைத்து விளையாடி கொண்டிருப்பான் அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் அவனுடைய விளையாட்டு எங்களுக்குத்தானே சுவாமி வலி அப்படின்னு சொன்னார் ஸ்ரீராமகிருஷ்ணன் சிரிக்கிற சிரிக்கிறது ஏனென்றால் இந்த வினை நீக்கத்தின் பொருட்டு அவன் விளையாடுகிறான் பன்றி அதோ அந்த கதை முடிந்து விடுகிறது ஏன்னா அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஏன் இந்த வினை வந்தது ஏன் இந்த படைப்பு வந்ததுன்னா எந்த மதத்திலுமே அதற்கான பதில் கிடையாது ஏன் இந்த படைப்பு வந்தது அப்படின்னா ஒரே பதில் அது அவருடைய லீலை அவருடைய விருப்பம் என்று வேதங்கள் கூட அங்கே அமைதி காக்கின்றன யாருமே இதற்கான பதிலை ஏன் இறைவன் படைத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கிடையாது ஆடும் பரி பிரணவனமாகிய பொருணம் பிரணவஸ்வரூபமாகிய மாயையாகிய மாயாரூபமாகிய அந்த மயில் ஆடும் பரி வேல் அணி சேவல் என்று சொன்னார்கள் இந்த ரெண்டு நம்ம திரு திருன்னு சொல்லுவோமா இல்லையா திருமயிலை திருக்கோவில் ஆனால் திருக்கபாலின்னு சொல்லுமா அங்கே போனோடனே திருக்கட்பகம் திருமதி கற்பகம் ஏன்னு சொல்லுவோமா அப்படிலாம் சொல்லது கிடையாது அங்கே போனோடனே அது கற்பகம்தான் அவளுக்கு பேர் கற்பகம் அவருக்கு பேர் கபாலீஸ்வரன் திருக்கபாலின்னு சொல்கிறோமோ இல்லை திரு சேர்ப்பது கிடையாது அது திருக்கோயில் அங்கே இருப்பது திருக்கோபுரம் அங்கே இருக்கிறது திருச்சநிதி அங்கே இருக்கிறது திருப்படி ஆனால் இறைவனுக்கு என்ன பேர் கபாலீஸ்வரர் அவருக்கு திரு சேர்ப்பது கிடையாது அவன் அதுவாகவே இருப்பதனாலே அவனுக்கு இங்கே திருவை கொண்டு சேர்ப்பது இங்கே சேர்க்கையற்றவன் இறைவனிடத்திலே திருவை சேர்ப்பது ஒன்றுமே இல்லை அதனால் இந்த வேல் பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் வேல் என்பது ஞானத்தினுடைய வடிவமானது அதனாலே அதுக்கு ஆடும் பரி மயிலுக்கு வந்து ஆடும்ங்கிற ஒரு அணிச்சொல்லை தந்தார்கள் சேவலுக்கு அணி சேவல் முத்தாகிய சேவல் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தாரு இங்கே வெறுமனே வேல் அப்படின்னு சொன்னார் ஆடும் பரி வேல் அணி சேவல் என இந்த மூன்றை சொல்லுகிறவர் வேலுக்கு மட்டும் ஒரு அணிச்சொல்லை அவர் தரவில்லை அதை பற்றி சிறப்பிக்கிறப்பதற்காக ஒரு வார்த்தையை அவர் சொல்லவில்லை அணி சேவல் அடியார்களுக்கு முருகனுடைய அருளை சொல்லக்கூடியது தான் அதுக்கு அணி சேவல் என்று சொல்லுது பேர் கோயில் சேவல் காலையில் கூவுமா அதுக்கு நான் சின்ன வயசுல ஒரு பாடம் கேட்ட பாடல் ஞாபகம் வருது அது கொக்கரக்கோ என்று சொல்லி கூவுமாம் சேவல் கூவுகிற பொழுது என்ன செய்யும் கொக்கரக்கோ என்று சொல்லுவான் முருகப்பெருமானை வாழ்த்துகிறது என்னன்னா கொக்கு அர கோ என்று சொல்லுவான் இந்த தீயவர்களாகிய அசுரர்களை வென்ற இறைவா என்று சொல்லி அந்த சேவல் பாடுகிறதாம் கொக்கு அரக்கோ என்று சொல்லி முருகப்பெருமானை வாழ்த்தி அந்த சேவல் பாடுகிறார் ஏன்னா அதுக்கு அதுக்கு தான் தெரியும் சேவலும் மயிலும் எங்கேருந்து வந்தார்கள் அந்த சேவலுக்கு தெரியும் நம்ம அரக்கனுடைய அரக்கனை அழிக்க போய் கொக்காக நாம மாறி நம்ம சேவலாக கொடியிலே நம்ம வைத்திருக்கிறான்னு சொல்லி அதுக்கு தெரியும் அதனால் என்ன பாடுமா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கொக்கு அரக்கோ எங்களுடைய முன்னோர்களை அந்த சேவல் கூவுகிறதாம் இறைவனுடைய அடுத்தது இதில் முதலாவது பாடல் என்கிறதுனால இது மந்திர அக்ஷ அக்ஷரங்களை உடையது இந்த பாடல்கள் அப்படின்றது நம்ம போன வகைப்பிலே பார்த்தோம் அப்போ இங்கே முதலாவது பாடலிலே முதலாவது அக்ஷரம் என்பது என்ன நம்முடைய மந்திரங்களிலே முதலாவது உள்ளது ஓம் என்கிற எழுத்து தான் ஓம் என்கிற அக்ஷரம் தான் மந்திரங்களிலே தலையாயது அதனாலே அவர் முதலாவது சொல்லி சொல்லுகிற ஆடும் அப்படின்னு சொல்லுகிற வாழ்த்தையே வைக்கிறது ஆடும்ங்கிறது எப்படி நமக்கு முதலாவது அக்ஷரமாகிய ஓம் எப்படி அது ஆகக்கூடும் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய பாடலிலே இருந்து உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதிசூடி அப்படின்னு சொல்ற ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அவர் இந்த தேவாரத்திலே சொல்ற முதலாவது வார்த்தை தோடு தோடு உடைய செவியன் வார்த்தையில அங்க தக தகரமாகிய எழுத்துக்களை சேர்க்கிறார் அங்க ஓங்கிற எழுத்து சேர்த்திருக்கிற தகரம் பிளஸ் ஓங்காரத்தை சேர்த்து தோடுங்கிற எழுத்தை கொண்டு வந்திருக்கிறார் சொல்லுகிறார் இங்கேயும் நம்ம பார்க்கிற முதலாவது வார்த்தை ஆடும் இதுல ஆல நமக்கு தெரியும் ஆ என்கிற எழுத்து இருக்குது டூ இல்லை இட்டு ஊங்கிற எழுத்து சேர்ந்ததுனாலே அங்க ஊ ஆ ஊ ஆச்சு இம்ங்கிற எழுத்துல மகாரமாக எழுத்திருக்கிறது ஆகவே ஆ ஊ மா ஆகிய ஓம்ங்கிற எழுத்து மறைவாக அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி திருஞான சம்பந்தர் தோருடைய செவியனில் முதலாவது வார்த்தையை தோங்கிற எழுத்துல ஓம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்தாரோ இங்கே இவர் என்ன பண்ணார் ஆடும் என்கிற வார்த்தையிலே இந்த ஓங்காரத்தை கொண்டு வந்திருப்பதாக ஒரே ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார் இந்த ஆடும் என்பது மாயை விரிகின்ற ஒரு செயல் அப்படின்னு பார்த்தோம் இது எதை குறிக்கிறதுன்னா படைத்தலாகிய செயலை குறிக்கிறது ஆடும் பரி படைத்தல் பாடும் என்பது காத்தலாகிய தொழிலை குறிக்கிறது தேடும் என்பது உயிர்கள் தேட ஆரம்பிக்கிறது ஒன்று இறைவன் நம்மை தேடுகிறான் இரண்டாவது நாம இறைவனை தேடுகிறோம் இது அருளலாகிய செயல் இறைவன் நம்மை தேடினால் நாம் இறைவனை தேடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த குயிலுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு என்னென்னா தானாக முட்டை பொறிக்காது அது காகத்தினுடைய கூடுகளில் அங்கங்கே முட்டை எட்டுறமா அந்த காகம் முட்டையை பொறிக்கிற நேரத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் போய் தூரத்தில் இருந்து கூவும் இந்த குயில் கூவுகிற பொழுது மற்றதெல்லாம் பாடும் இல்லையா நம்ம பாட்டு பாடுற மாதிரி சங்கீதத்தில் பாடுற மாதிரி அதுவும் இந்த காகங்களையெல்லாம் சங்கீதம் பாடும் கானு பாடும் சாணு சொன்னால் அது அப்படின்னு பாடும் இந்த குயில் மாத்திரம் சானு சொன்னால் சாணு பாடும் உடனே அங்கே அம்மாவுக்கு தெரியும் ஆகா நம்முடைய ஆள் இங்கேயே இருக்காது அதுபோல் இறைவனும் என்ன செய்கிறான் தன்னுடைய குழந்தைகளை அங்கங்கே பிறப்பிக்கிறான் யாரெல்லாம் தனக்கு வேணுமோ அவர்கள் எல்லாமே போட்டி எடுத்து வந்துடுறான் உட்காந்து கந்தர் அண்ணபூதி கேளு அப்படிங்கிறான் அவருடைய குழந்தைகளே அவனுக்கு தெரியும் இதுகளுக்கெல்லாம் நாம் ஞானத்தை அருள வேண்டும் ஏதாவது அவர்களுடைய மனதிலே போட வேண்டும் அவருடைய எல்லாம் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தங்கம் உரைக்கிறவன் தானே தங்கத்தை தானாக உரைத்து உரைச்சி தெரிஞ்சதுனால இந்த கல் உரைக்கிற பணியை அவன் செய்வான் தங்கம் முறைக்கிற வேலையெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்காரமாக பார்த்துக்குவான் ஆனால் இவன் என்ன செய்வான் முதல்ல கல்லில் கல்லு சுரசருப்பாக தான் இருக்கும் அது பானலிங்கமாக மாறுகிற வரையிலே சொர உரைக்க கல்லை உரைக்கிற பொழுது நமக்கெல்லாம் இனிமையாக இருக்குமா அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தேடுகின்ற தொழில் இறைவன் செய்கின்றான் தேடும் தொழிலை இறைவன் செய்து இது என்னுடையவன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அடையாளப்படுத்துகிறான் நான் இந்த உயிர்கள் என்ன செய்கிறது நானும் இறைவனுடைய குழந்தை என்பதை உணர்வதற்காக அவனை தேட ஆரம்பிக்கிறது இறைவனுடைய அருளல் செயல் சாடும் என்பது அழித்தல் அதனால் அந்த அழித்தல் தொழிலையும் இறைவன் இந்த அவனுடைய தொழிலை இங்கே செய்கிறான் ஓங்காரத்திலே இருந்து விரிவடைந்த உலகை காக்கிறான் உயிர்களுக்கு அருளை செய்கிறான் அவை மீண்டும் தன்னிடத்திலே அந்த மலத்தை நீக்கி தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான் வேல் என்பது ஞானத்தினுடைய சொரூபம் என்பதை பார்த்தோம் இறைவனுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொள்ளவும் இறைவனை அனுபவிப்பதற்காகவும் இந்த வேல் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது வேலுங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கிற பொழுது இறைவனே அறிவதற்கான அறிவை தருகிறது அறியும் அறிவைத் தருகிறது அறியும் அறிவை தருகிறது முருகனாலே நமக்கு பிரணவத்தை கூற முடியும் அப்படின்னு கேட்கலாம் அவனே பிரணவஸ்வரூபமாக இருக்கிற பொழுது நம்மை விளக்கி அருகு அருளுகிறான் விளக்குதல் இல்லை விளக்குதல் விளக்கி அருளுகிறான் இறைவன் தம்மை உணர்த்தி அருளுகிறான் நம்மிடத்திலே நாம் உடைய மனதில் இருந்து தான் விருந்து விரிந்து விளக்கி அருளுகிறான் நான் தான் அது அப்படின்பதை புரிந்து கொள்வதற்காக அவன் அந்த அருளைத் தருகிறான் என்று சொன்னார்கள் கஜமுகாசுரன் என்பவனும் உடையவன் பிள்ளையாரன் முகம் உடையவர் இங்கே ஒரு சின்ன குழப்பமாக நாங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் கஜமுகாசுரன் இருள் குணமான அஜானத்தின் வடிவமானவன் பிள்ளையாரன் ஞானத்தினுடைய வடிவமானவன் இறைவன் முருகப்பெருமானுடைய ஒரு விதி என்னன்னா அந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதியை அப்போ சொல்லியிருக்கார் பொருளை இப்போ ஒரு பொருளை நம்ம வீட்டில் மூன்று விதிகள் இருக்கு இல்லையா ஒரு பொருளை ஆக்கவோ எல்லாம் முடியாது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுகிறார் இந்த ஆக்கவும் அழிக்கவும் முடியாத விதிகளை என்ன சொல்லுகிறார்னா அசுர சக்திகளை நல்ல சக்திகளாக மாற்றுகிறார் சேவலும் மயிலும் வைத்து ஆக்கி விடுகிறார் இங்கேயும் இந்த கஜமுகாசுரனையும் பிள்ளையார் என்ன பண்ணுறார் அவனை பெரிய அசுரன் அவனும் யானையை போல முகத்தை வைத்திருக்கிறான் இவரைப்போலியே உருவத்தை வைத்திருக்கிறான் அவனை என்ன பண்ணுறாரு போடா சுண்டலின்னு சொன்னார் மாத்த ஒரு சின்ன சுண்டலியாக அவருக்கு முன்னால் எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கு அவன் அதனால தான் பிள்ளையார் வந்து முதலாவது இள உலகத்தினுடைய முதலாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஞானஸ்வரூபமாகிய பிள்ளையார் தான் ஏன்னா அவர்கிட்ட தான் மௌசு இருக்கு அவர் ஞானமாகிய அவருடைய அந்த எழுச்சியினாலே இந்த உயிர்கள் தங்களுடைய மலநீக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்றன என்று சொன்னார்கள் இந்த சேவல் அதுதான் நமக்கு காவல் என்று நம்முடைய முருக அன்பர்கள் எல்லாமே சொல்லுவார்கள் அதனால்தான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி இந்த ரெண்டும் சேர்த்து தான் சொல்லுவார்கள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி என்று சொல்ல அதனால அங்கே அங்கே திருவேல் கிடையாது திரு கை இறைவனுடைய கை திரு ஆகவே அது கைவேலாக இருக்கிறது என்று சொன்னார்கள் வேல் கந்தனுக்கு ஒப்பானது என்பதை சொல்வதற்காக கந்த புராணத்திலே வீரவாகு பெருமான ஒரு வீரபாகு சொல்வதாக கந்தபுராணத்திலே செல்கிறார்கள் தனிவேல் பொம்மான் கந்தனே என்ன நினை கண்டு உளக்கவலை நீத்தோம் அந்த வேலை பார்த்தவுடனே கந்த பெருமானே நீ என்று நினைத்து எங்களுடைய உள்ளத்திலுடைய கவலைகள் எல்லாம் தீர்த்து கொண்டோம் சொல்லி வேலை துதிக்கிறார்கள் வீரபாகு தேவர் மந்திரவேல் ஆகிய மந்திர திருவேல் என்று சொல்லி அதை மந்திர திருவேல் என்று சொல்லி துதிக்கிறார் அந்த இடத்திலே கந்த புராணத்திலே வருகிறது இந்த வேல் ஞானத்தை கொடுக்கக்கூடியது அது நம்முடைய அஜானத்தை நீக்கக்கூடியது என்று சொல்லி ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் இவைகளை ஞானத்தை மரநீக்கத்தை மரநீக்கத்தை கொண்டு ஞானத்தை பெறுகின்ற இது பாடும் பணியை எனக்கு தருவாய் என்று சொன்னார் தேடும் கயமாமுகனை செருவில் கஜமுகாசுர்தான் கயமா கயமாமுருகன் முக முகன் கய மாமுகன் சொல்லி கஜமாமுகன் அதுதான் தமிழில் தமிழ் பொழுது கயமாமுகனை என்று சொல்லி கஜமுகாசுரனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே ஒரு தனிப்பொருளாகிய பிள்ளையார் கஜமுகாசுரனை வென்ற அந்த பிள்ளையாருடைய கணபதியினுடைய கஜமுகாசுரனை வென்று அந்த கஜமுகா பிள்ளையாரனுடைய தனி யானை சகோதரனே என்று சொல்லி முருகப்பெருமானை துதிக்கிறார் முதலாவது பாட்டிலே ஓம் என்கிற வார்த்தையை வைத்திருக்கிறார் இங்கே வேலை பற்றிய விற்தாந்தத்தை நிறைய சொல்லியிருக்கிறார் வேலு விருத்தம்னு சொல்லி தனியாகவே அவருடைய பாடல்கள் இருக்கிறது மிருப்பெருமானுக்கு அவருடைய வேலை மாத்திரமே பாடி வேல் விருத்தம் தனியாக இருக்கிறது அப்போ இறைவன் இந்த படைத்தல் காத்தல் ஆகிய எல்லா செயல்களையும் செய்கிறவன் நம்முடைய மனதிலே இருக்கின்ற அந்த கல்லை உரி கல்லாரை உரித்து கல்லை கரைத்து தன்னுடைய பாதங்களை வைக்கக்கூடியவன் என்பதை உணர்ந்து அவனுடைய திருவருளை நாடுவோம் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓ